ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லிட்டில் லேடி யாலு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான கம்பு தயிர் சாதம் மற்றும் கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் நாட்டு கம்பு எடுத்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிடணுங்க, அப்போ தான் அந்த பவுடர் நமக்கு நல்லா கிடைக்கும். சரிங்களா, அப்போ தான் நல்லா வேகும் கூட. இப்போ மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு அந்த பவுடரை, வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். சரிங்களா, மாற்றிட்டு இப்போ 2 டம்ளர் எடுத்துருக்கோம். அதாவது 1 டம்ளருக்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றணும், அது மாதிரி 2 டம்ளருக்கு 6 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் வரட்டுங்க. நல்லா 6-7 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கும் கம்பு. சரிங்களா, மேலே கொஞ்சம் பஞ்சு தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிச்சிடுங்க. ஓகேங்களா, 6-7 விசில் விட்டாவே போதும், நல்லா வெந்துடும், விட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளோட கம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்துச்சுன்னா வடிச்சுக்கோங்க. அதில் தயிர் உப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளித்து அதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தயிர் சாதமாக சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா நான் பச்சையாக தான் போடுவேன், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, இல்லை எனக்கு தயிர் சாதம் மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாங்காய் கேரட் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு கூல் மாதிரியும் குடிக்கலாம். இந்த சம்மர் டைமுக்கு அருமையான ஒரு ரெசிபிங்க, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.